பதற்கும் நான் செவிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். கடி கூறுவோ கடி கூறுவோ கர்த்தர் சொன்ன வார்த்தை தத்தம் சொல்லி வாழ்வோம். நீ தலைவனாக மாட்டாய், இனிமேல் நீ அரசனாவதில்லை, இனிமேல் உன் பிள்ளைகளின் பிள்ளையை நீ பார்க்க முடியாது, நீ நினைக்கிறது மாதிரிலாம் நீ உயர்வை பார்க்க முடியாது, நினைக்கிறது மாதிரிலாம் ஒரு ஜெயத்தை நீ பார்க்க முடியாது என்று பல பேர் உன் இருதயம் உடைந்து போகும் நிலையில் உன்னோடு சொல்லலாம். நீ அந்த வார்த்தையை கவனியாது. தெய்வத்தால் நிறுத்தப்பட்ட தீர்க்க தரிசியா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனா சொல்றேன், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உன்னை கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செஞ்சு கர்த்தரோடு நேர்மையாய் ஆகையால் நீ வேறு எதற்கும் செவி சாய்க்காது, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்த்து, பரிசுத்தாவியானோருக்கு மட்டும் செவி சாய்ச்சிக்கும், வசனத்துக்கு மட்டும் செவி சாய்ச்சிக்கோ, வேற எதையும் நீ கவனியாதே, வேறு எதையும் கவனியாதே. கர்த்தர் புதிய சரித்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். இந்த மாதம் இந்த கிரியை நடக்க, இந்த மாதம் இந்த செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரது நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையில் செய்வோம், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தரது செய்வோம். உன் இருதயத்தை இழைக்க பண்ணினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சபையே, உன் காதுகளை விருத்த சேதனம் உள்ள காதுகளாய் வைத்துக் கொள். அப்பா சொல்ற வார்த்தை மட்டும் நீர் பேசும், நீர் சொல்றது மட்டுமே காதுக்கு வந்தா போதாண்டவரே. சத்துரு ஒருவேளை சவால் விடுத்துக் கொண்டு பலதையும் பேசலாம், உன்னை தூஷிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை அசட்டை பண்ணலாம். நீ கலங்காதே, உன்னை அழைத்த கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவு தெய்வ சமூகத்தில் பொறுமையோடு இரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. ஒரு தொட்டு வார்த்தை ஆண்டவர் உனக்கு போட்டு தந்தார்ல, ஒரு சின்ன துண்டு வார்த்தை ஆண்டவர் போட்டு தந்தார்ல, அதை இதயத்துல பதிச்சு வச்சுக்க. அது நடக்க, அது நடக்கும், அது நடக்க, நிச்சயமா நடக்கும். கர்த்தரது செய்வார், கர்த்தரது செய்ய முடியும். நம்ம சபைக்கு செஞ்சு சொன்னதை ஆண்டவர் செய்வார், நம் குடும்பங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார், உனக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் உட்கார்ந்த வண்ணமாய் இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கடிகூறுவோ கடிகூறுவோ கர்த்தர் சொன்ன வார்த்தை தத்தம் சொல்லி வாழ்வோம்.